ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பென்டகனல் லாமினாவோட ப்ரொஜெக்ஷன் வென் இட் இஸ் இன்க்ளைன் வித் ஹெச்பி அண்ட் விபி. ஹெச்பி விபி இந்த ரெண்டு பிளேன் கூடவும் ஒரு பென்டகனல் பிளேன் வந்து இன்க்ளைன்ட் ஆகியிருந்தது அப்படின்னா, அது ப்ரொஜெக்ஷனை எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எ பென்டகன் ஆஃப் சைடு 30 mm ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ். ஸோ whenever we read the problem, we have to extract the data. எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் ரீட் பண்ணுறப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அதில் உள்ள டேட்டாஸை என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்து எழுதிடணும். ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன இருக்குது அப்படின்னா, பிளேனோட நேம் என்ன அப்படிங்கிறது எழுதணும். பிளேனோட நேம் என்ன, அதோட டீட்டெயில் என்ன. நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா, பென்டகன் ட்ரா பண்ண போகிறோம். பென்டகனோட சைஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா 30 mm இருக்குது. அண்ட் செகண்ட் என்ன எழுதணும் அப்படின்னா, எப்படி ரெஸ்ட் ஆகியிருக்கு, எங்கே ரெஸ்ட் ஆகியிருக்கு அப்படின்னு எழுதணும். Where it is resting and how it is resting அப்படிங்கிறத நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, சைட் 30 mm ரெஸ்டிங் ஆன் தி ஹெச்பி. ஸோ வேர் இட் இஸ் ரெஸ்டிங் இஸ், இட் இஸ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி. ஹவு இட் இஸ் ரெஸ்டிங் இஸ், ரெஸ்டிங் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ். அதோட சைடு ரெஸ்ட் ஆயிருக்கு, சைடுன்னு போட்டிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எட்ஜின்னு போட்டிருப்பாங்க, ரெண்டும் ஒன்று தான். ஸோ எங்கே ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு. எப்படி ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா, சைடு அப்படி இல்லைன்னா எட்ஜு ரெஸ்ட் ஆகிருக்கு. த சர்ஃபேஸ் ஆஃப் தி பென்டகன் மேக்ஸ் 50 degrees டு ஹரிசாண்டல் பிளேன். ஸோ தேர்ட் டேட்டா என்ன அப்படின்னா, இன்க்ளைன் டு ஹெச்பி என்ன ஆங்கிள், 50 degrees. சிமிலர்லி ஃபோர்த் டேட்டா என்ன அப்படின்னா, இன்க்ளைன் டு விபி என்ன ஆங்கிள், அண்ட் த ரெஸ்டிங் எட்ஜஸ் இன்க்ளைன்ட் 35 degrees டு விபி. So these are the datas we can get from the problem. என்ன டிரா பண்ண போறோம், என்ன சைஸ்ல டிரா பண்ண போறோம், அது டேட்டா நம்பர் ஒன். எங்க டிரா பண்ண போறோம், அதை எப்படி டிரா பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு டேட்டா நம்பர் டூ. தென் ஹவு வி கோன் டிரா வென் வி மேக் இன்க்ளினேஷன், இன்க்ளினேஷன் மேக் பண்ணும்போது எப்படி டிரா பண்ண போறோம், ஹெச்பி கூட என்ன ஆங்கிள், விபி கூட என்ன ஆங்கிள். இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ப்ராப்பரா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கணும். So now we can solve the problem. நாமளா பென்டகனல் லேப் எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு ரெண்டே ரெண்டு கண்டிஷன் மட்டும்தான் ரெஸ்டிங்ல. ஸோ ரெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும், இஃப் இட் இஸ் இன் ஹெச்பி, ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ஒன்று என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எட்ஜு ரெஸ்ட் ஆகிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரெஸ்டிங் கண்டிஷன் என்ன இருக்கும் அப்படின்னா கார்னர் ரெஸ்ட் ஆகிருக்கும். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ எட்ஜு ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா கார்னர் ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா எப்படி டிரா பண்ண போறோம், அதுதான் இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். என்ன மெத்தட் அப்படின்னா, ரைட் சைடு மெத்தட். ஸோ ஆல்ரெடி வி ஹவ் சால்வ் தி ப்ராப்ளம் ஃபார் ஹெக்ஸகன். யூ கேன் கெட் த வீடியோ இன் அவர் பிளேலிஸ்ட் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் ரைட் சைடு மெத்தட் தான் டிரா பண்ணுவோம். ரைட் சைடு மெத்தட்னா என்ன அப்படின்னா, என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாலும் அந்த கண்டிஷனை நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, ரைட் சைடில் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், சான்ஸ் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, எட்ஜ் ரெஸ்டிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு எட்ஜ் ஏபி, அதை எங்கே எடுத்துக்கணும் அப்படின்னா ரைட் சைடில் அமைகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். சப்போஸ் கார்னர் ரெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு கார்னர் ஏ, அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் வர மாதிரி என்ன பண்ணிக்கணும், டிரா பண்ணிக்கணும். ஸோ எட்ஜ் ரெஸ்டிங் அப்படின்னா எட்ஜ் ரைட் சைடு வர மாதிரியும், கார்னர் ரெஸ்டிங் அப்படின்னா கார்னர் ரைட் சைடு வர மாதிரியும் நம்ம டிரா பண்ணணும். இதுதான் வந்து பென்டகனுக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு லேமினாலையும் எட்ஜ் ரெஸ்டிங் அப்படின்னா ஏதாவது ஒரு எட்ஜ் பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி ரைட் சைடில் டிரா பண்ணிக்கணும். கார்னர் ரெஸ்டிங் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், ஏதாவது ஒரு கார்னர் ரைட் சைடில் வரணும், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க எட்ஜ் வந்து 90 degrees இருக்கும் பர் பென்டகன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கணும். ஸோ எப்போவுமே எது ரெஸ்ட் ஆகிருக்கோ அதை ரைட் சைடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சம்மில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்க்ளினேஷனை மேக் பண்ணலாம். அதர்வைஸ் இதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர் மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் ஒவ்வொரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, தேர் வில் பி அ சான்ஸ் டு மேக் அ மிஸ்டேக் வைல் மேக்கிங் த இன்க்ளினேஷன். இன்க்ளினேஷன் மேக் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வர அதிக சான்ஸ் இருக்கு. ஓகே, லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெஸ்டிங் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகியிருக்கு, சைடு ரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி வி ஹவ் டு சூஸ் எட்ஜ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி. அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரா பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா என்ன அப்படின்னா, பிளேனோட நேம். நம்ம என்ன ட்ரா பண்ணணும் அப்படின்னா பென்டகன் ட்ரா பண்ணணும். என்ன சைஸில் ட்ரா பண்ணணும் அப்படின்னா 30 mm சைஸில் ட்ரா பண்ணணும்.
செகண்ட் டேட்டா என்ன அப்படின்னா ரெஸ்டிங் டேட்டா. எங்க டிராப் பண்ணணும்னா ஹச்பியில டிராப் பண்ணணும். எப்படி டிராப் பண்ணணும் அப்படின்னா சைடு ரைட் சைட்ல வர மாதிரி டிராப் பண்ணணும். ஸோ ஏபிங்கிற சைடு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு ரைட் சைட்ல வர மாதிரி டிராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேஸ்க்கு நீங்க இந்த மாதிரி பென்டகனை டிராப் பண்ணக்கூடாது. இப்படி டிராப் பண்ணீங்க அப்படின்னா எது ரைட் சைடு வருது அப்படின்னா கார்னர் தான் ரைட் சைடு வருது. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா எஜ் ரைட் சைடு, எஜ்ஜுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ எது கரெக்ட் அப்படின்னா இதுதான் கரெக்ட். கார்னர் ரெஸ்டிங் வரும்போது மட்டும்தான் நீங்க இந்த மாதிரி பென்டகன் டிரா பண்ணணும். இப்ப நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா எஜ் ரெஸ்டிங். பென்டகன் எப்படி டிரா பண்ணணும்னு தெரியாதவங்க யூ கேன் செக் யூ இதான் எக்ஸ் ஒய் லைன் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டிக்கல் லைன் டிரா பண்ணிக்கோங்க இனிஷியலா. அந்த வேர்டிக்கல் லைன் மேல 30 mm அப்படின்னா 30 mm லைன் டிரா பண்ணிருக்கோங்க. இது என்ன அப்படின்னா ஏ அண்ட் பி. தென் இந்த கார்னர்ல ஒரு 108 degrees 30 mm ஒரு லைன். அதே மாதிரி இந்த கார்னருக்கு ஒரு 108 degrees 30 mm ஒரு லைன். ஸோ 30, 30 and 30 கிடைச்சிரும். கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்ல 30 mm எடுத்து ஒரு ஆர்க், இந்த பாயிண்ட்ல 30 mm எடுத்து ஒரு ஆர்க் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பென்டகன் கிடைச்சிடும். ஸோ நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஆல் த ஆங்கிள் ஃபார் தி கார்னர் இஸ் ஈக்குவல் டு 108 degrees. எல்லா ஆங்கிளுமே என்ன இருக்கும் அப்படின்னா 108 degrees இருக்கும். யூ கேன் செக் தட் ஆல்சோ. ஓகே, நவ் ஐ ஹவ் டிரான் தி பென்டகன். பென்டகன் டிரா பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பென்டகன்ல உள்ள எல்லா கார்னர் பாயிண்ட்ல இருந்தும் ப்ரொஜெக்டார் லைன் டிரா பண்ணணும் டு எக்ஸ் ஒய் லைன். ப்ரொஜெக்டார் லைன் அப்படின்னா வெர்டிகல் லைன். ப்ரொஜெக்டார் லைன் டிரா பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் தீஸ் பாயிண்ட்ஸ். எல்லா ப்ரொஜெக்டர் லைனையும் எக்ஸ் ஒய் வரைக்கும் டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு பி அண்ட் ஏ ஒரே பாயிண்ட்ல தெரியும், சி அண்ட் இ ஒரே பாயிண்ட்ல இருக்கும், தென் டி ஒரு பாயிண்ட்ல இருக்கும். இது எல்லாமே நேர்கோட்டில் வரும். ஸோ வென் வி ஆர் சீயிங் ஃப்ரம் ஃப்ரண்ட், ஃப்ரண்ட் வியூல இருந்து பாக்குறீங்க, ஃப்ரண்ட்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பி தெரியும், சி தெரியும், டி தெரியும். இ வந்து சிக்கு பின்னாடி மறைஞ்சிரும், ஏ பிக்கு பின்னாடி மறைஞ்சிரும், சரிங்களா. ஸோ பி சி டி பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கணும். இன்விசிபிளா இருக்க ஏ அண்ட் இ எப்படி இருக்கணும் அப்படின்னா பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கணும். அந்த மாதிரி நேம் டிரா பண்ணிக்கோங்க. தென் யூ கேன் மார்க் த டைமென்ஷன் ஃபார் எனி ஒன் சைட், ஏதாவது ஒரு சைடுக்கு டைமென்ஷன் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹவ் டு டிரா லைக் இந்த லைனுக்கு 30 degrees இன்க்ளைன் பண்ணும், சாரி 45 degrees இன்க்ளைன் பண்ணும். ஸோ லெட் மீ கெட் இன் டு த டேட்டா. டேட்டா என்ன அப்படின்னா பிளேன் டிரா பண்ணியாச்சு, ரெஸ்டிங் கண்டிஷன் டிரா பண்ணியாச்சு. செகண்ட் என்ன இருக்கு அப்படின்னா இன்க்ளைன் டு ஹச்பி சம்ல 50 degrees கொடுத்துருக்காங்க, இன்க்ளைன் டு விபி 35 degrees கொடுத்துருக்காங்க. எந்த ஆங்கிளை ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும், விபி எடுக்கவா இல்லை ஹச்பி எடுக்கவா அப்படின்னு. அப்படி டவுட் வர்றப்போ என்னோட பிளேன் எந்த ரீஜியன்ல இருக்கோ, அதாவது எக்ஸ் ஒய்க்கு கீழே ஹச்பி, எக்ஸ் ஒய்க்கு மேலே என்ன அப்படின்னா விபி. இப்போ பிளேன் ஹச்பி சைட்ல இருந்தது அப்படின்னா ஹச்பிக்கான ஆங்கிளை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். சப்போஸ் பிளேன் விபி சைட்ல வர மாதிரி இருந்தது, விபி ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா விபி ஆங்கிளை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஸோ ஹச்பி ஆங்கிள் என்ன அப்படின்னா 50 degrees. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு லைன் 50 degrees டிரா பண்ணுங்க. இந்த லைன் என்ன அப்படின்னா இந்த லைனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இந்த லைனை மெஷர் பண்ணிக்கோங்க, இது என்ன வருதோ அதே மெஷர்மெண்ட் தான் இங்கே இருக்கணும். தென் இந்த லைன் டிரா பண்ணுறப்போ இந்த லைனோட ரைட் சைடில் இருக்க பாயிண்ட் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் 50 degrees இப்படி டிரா பண்ணக்கூடாது, இது தப்பு. லெஃப்ட் சைடில் இருக்க பாயிண்ட்டை ரெஸ்டிங் பாயிண்ட்டாக கொண்டு வரக்கூடாது, ரைட் சைடில் இருக்க பாயிண்ட்டை தான் ரெஸ்டிங் பாயிண்ட்டாக கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ரெஸ்ட் ஆகக்கூடிய எட்ஜை எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா ரைட் சைடில் வச்சுருக்கோம், ஏ அண்ட் பி. ஸோ ஏ அண்ட் பிங்கிறது ரைட் சைடில் இருக்குது, அந்த ஏ அண்ட் பியை தான் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்டிங் கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். திஸ் இஸ் ஹவு வி கேன் மேக் இட் ரெஸ்டிங். ஸோ நேம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இங்கே பின்னு வச்சுருந்தேன் அப்படின்னா இங்கே பி ஒன் வச்சுக்கோ. சேம் வில் பி தர் பிஏ சிஇடி அதே டிஸ்டன்ஸ். இங்க என்ன டிஸ்டன்ஸ் சி இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்க சி இருக்கணும், இது என்ன டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்க இருக்கணும், எந்த சேஞ்சுமே இல்லை. பட் இங்க எக்ஸ் ஒய்க்கு மேல இருக்க லைன் வந்து எப்படி ஆகுது அப்படின்னா 50 degrees லைன் ஆகுது. லைன் 50 degrees எடுத்ததுக்கு அப்புறம் மேக் அஷூர் தட் ரைட் சைட்ல இருக்க பாயிண்ட் தான் எக்ஸ் ஒய்ல டச் ஆகிருக்கணும், அதே மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஃப்ரம் ஆல் தி பாயிண்ட்ஸ் ஆஃப் த லைன் வி ஹவ் டு டிரா ப்ரொஜெக்டார் லைன்ஸ் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன். டவுன்வர்ட் டைரக்ஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொஜெக்டார் லைன் டிரா பண்ணணும். அதே மாதிரி பென்டகனில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தும் ரைட் சைடில் லோக்கஸ் லைன் டிரா பண்ணணும் ஃப்ரம் ஆல் தி
corners of the pentagonal lamina, we have to draw locus lines. Draw பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் we have to mark the point. Point எப்படி mark பண்ணோம் அப்படின்னா, இதான் பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். இது பாயிண்ட் ஏல இருந்து டிரா பண்ண போற லைன், இது பாயிண்ட் இங்க ஏ, இந்த லைன் இங்க இருந்து வர லைன், இந்த ரெண்டும் மீட் பண்ற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா A1. சிமிலர்லி பி இங்க இருக்கு, அதே மாதிரி இங்க பி இங்க வருது, ரெண்டும் மீட் பண்ண போற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா B1. D எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் டிக்கு டிரா பண்ண போற லைனு, அதே மாதிரி இங்க டி எங்க இருக்குன்னா இங்க இருக்கு, இது டிக்கு டிரா பண்ண போற லைன், ரெண்டும் மீட் பண்ற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா D1. ஸோ சிமிலர்லி வி ஹவ் டு மார்க் ஆல் தி ஃபைவ் பாயிண்ட்ஸ் A1, B1, C1, D1 அண்ட் E1. இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் வி கேன் கனெக்ட் ஆல் த பாயிண்ட்ஸ், ஏ அண்ட் பியை கனெக்ட் பண்ணிக்கோங்க, தென் பி அண்ட் சி, தென் சி அண்ட் டி, டி அண்ட் இ, தென் ஏ அண்ட் டி. இதான் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் டாப் வியூ ஆஃப் தி சிங்கிள் இன்க்ளினேஷன். ஹச்பிக்கு மட்டும் இன்க்ளைன் பண்ணியிருக்கீங்க, ஹச்பிக்கு இன்க்ளைன் பண்ணதுக்கு அப்புறம் அதோட டாப் வியூ தான் நமக்கு கிடைச்சிருக்கு. தென் ரிமைனிங் என்ன டேட்டா இருக்கு அப்படின்னா இன்க்ளைன் டு விபி டேட்டா மட்டும் ரிமைனிங் இருக்கு 35 டிகிரிக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இன்க்ளைன் டு விபி டிரா பண்ண போறோம். இன்க்ளைன் டு விபி டிரா பண்றது ஹச்பி சைட்ல டிரா பண்ணும். இதே இன்க்ளைன் டு ஹச்பி 50 டிகிரி, அது எங்க டிரா பண்ணிருப்பீங்க அப்படின்னா விபி ரீஜியன்ல ஹச்பிக்கான ஆங்கிளை டிரா பண்ணிருப்பீங்க, ஹச்பி ரீஜியன்ல விபிக்கான ஆங்கிளை டிரா பண்ணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 35 டிகிரி லைன் டிரா பண்றேன். இந்த 35 டிகிரி லைன் டிரா பண்ணும் போதும் லைனோட ரைட் சைட் பாயிண்ட் என்ன பண்ற மாதிரி டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ எந்த இன்க்ளினேஷன் மேக் பண்ணாலும் ரைட் சைட்ல உள்ள பாயிண்ட் டச் ஆயிருக்கணும். ஏன் அப்படின்னா நீ எஜ்ஜு வந்து ரைட் சைடு எடுத்திருக்க அப்படின்னு, அதாவது விபி இன்க்ளினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூ ஆகாது, பட் இதே நீ ஃபாலோ பண்ணிக்க உனக்கு டயக்ராம் நீட்டாக இருக்கும், சரிங்களா? ஐ ஹவ் ட்ரான் 35 டிகிரி லைன் பை மேக்கிங் தி ரைட் சைட் ஆஃப் த லைன் டச்சிங் தி XY. XY டச் ஆயிருக்க மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், லைன் ட்ரா பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பென்டகனை சுற்றி என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி இருக்கு. யூ கேன் செக் தட், இந்த பென்டகனை சுற்றி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் தெரியும் இந்த மாதிரி. இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸை பார்த்தா அப்படின்னா பென்டகனோட 5 பாயிண்ட்டுமே அந்த ரெக்டாங்குலர் பாயிண்ட் ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல தான் இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம என்ன போறோம் அப்படின்னா இனிஷியலா இந்த லைனை இன்க்ளைன் பண்ணோம், இப்போ இந்த லேமினாவை இங்க இன்க்ளைன் பண்ணி வைக்க போறோம். ஒரு லைன்ங்கிறதுனால இன்க்ளைன் பண்றது நமக்கு ஈஸியா இருந்தது, இங்க ஒரு பிளேன் மாதிரி இருக்கிறதுனால இதை இன்க்ளைன் பண்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா அதை சுத்தி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறோம். அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா பென்டகனோட 5 பாயிண்ட்டும் சீட் ஆகி இருக்கு. அந்த மாதிரி ரெக்டாங்கிள் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ரெக்டாங்கிளோட ஹைட்டையும் ரெக்டாங்கிளோட விட்டையும் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி அந்த ரெக்டாங்கிளோட, இப்போ ரெக்டாங்கிளோட வித் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 28 ஆகும் வச்சுக்கலாம், ரெக்டாங்கிளோட ஹைட் வந்து ஒரு 48 ஆகும் வச்சுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அக்யூரேட்டா வேற வேல்யூ வரும். ஸோ அதே ரெக்டாங்கிளை நீ என்ன பண்ணும் அப்படின்னா இது மேல டிரா பண்ணும், நீ இன்க்ளைன் பண்ணி வச்சிருக்க லைன் மேல டிரா பண்ணும் 28 அண்ட் 48. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணும், டிரா பண்ணும். டிரா பண்ணதுக்கு அப்புறம் சேம் இந்த 5 பாயிண்ட்டையும் இந்த ரெக்டாங்கிள் மேல கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்னர்ல இருந்து A1க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு அந்த கார்னர்ல இருந்து A1 மார்க் பண்ணிடணும். A1ங்கிறதுனால அங்க A2 மார்க் பண்றேன், வேரி த நேம் ஒவ்வொரு டைராம்க்கும். அதே மாதிரி இந்த கார்னர்ல இருந்து B1க்கு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி இந்த கார்னர்ல இருந்து இங்க B மார்க் பண்றேன். தென் சிமிலர்லி இந்த எட்ஜ்ல இருந்து E-க்கான டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி அதே டிஸ்டன்ஸை மார்க் பண்றேன். இது என்ன அப்படின்னா E2. சிமிலர்லி இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இங்க C2, தென் இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணா D, அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி வைக்கிறேன் எனக்கு என்ன கிடைக்குது, T2 கிடைக்குது. ஸோ இந்த 5 பாயிண்ட்டையும் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி என்னோட நியூ இன்க்ளைன் ரெக்டாங்கிள் மேல பிளேஸ் பண்றேன். பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 5 பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா என்னோட பென்டகன் கிடைச்சிடும். இப்ப நான் பென்டகன் லேமினாவை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 35 டிகிரி இன்க்ளைண்டா மேக் பண்ணியாச்சு, ஓகேவா? மேக் பண்ணியாச்சு. மேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ஹவ் டு டிரா ப்ரொஜெக்டார் லைன்ஸ் டுவர்ட் அப்வர்ட் டைரக்ஷன் ஃப்ரம் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆஃப் தி இன்க்ளைண்ட் பென்டகனல் லேமினா. இன்க்ளைன் பண்ண பென்டகனல் லேமினால இருந்து எல்லா பாயிண்ட் வழியாகவும் நான் ப்ரொஜெக்டார் லைன் டுவர்ட்ஸ் அப்வர்டா என்ன பண்ணணும் அப்படின்னா டிரா பண்ணணும். அட் த சேம் டைம் வி ஹவ் டு டிரா the locus line from
ஆல் த பாயிண்ட்ஸ் ஆஃப் தி இன்க்ளைன்ட் லைன், இன்க்ளைன் லைன்ல இருந்தும் எல்லா பாயிண்ட்ல இருந்தும் நான் என்ன பண்ணுவோம், லோக்கஸ் லைன் டிரா பண்ணும். டிரா பண்ணதுக்கு அப்புறம் சிமிலர் ஸ்டெப் இதுல பாயிண்ட் மார்க் பண்ணும். எப்படி அப்படின்னா, இதுதான் வந்து பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் ஏ போற லைன், தென் இங்க பாயிண்ட் ஏ இங்க இருக்கு, அது போற லைன் என்ன அப்படின்னா இங்க. ஸோ ரெண்டும் மீட் பண்ற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா ஏ டு டேஷ். சிமிலர்லி இது இ, இது இ போற லைன், தென் இங்க இ இருக்கு, ரெண்டும் மீட் பண்ற லைன் வந்து மீட் பண்ற பாயிண்ட் இது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இ டு டேஷ். தென் இங்க டி இருக்கு, இந்த இடத்துல டி வருது, ரெண்டும் மீட் பண்ண போற பாயிண்ட் என்ன அப்படின்னா டி டு டேஷ். தென் சி, இங்க சி இருக்கு, ரெண்டும் மீட் பண்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா சி டு டேஷ். தென் இங்க பி, இங்க பி இருக்கு, ரெண்டும் மீட் பண்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா பி டு டேஷ். இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அஞ்சு பாயிண்ட்டையும் மார்க் பண்ணும். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அஞ்சு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான இன்க்ளைன்டு பென்டகன் என்ன கிடைச்சிடும், கிடைச்சிடும். திஸ் இஸ் தி டாப் வியூ ஆஃப் தி பென்டகனல் லேமினா விச் இஸ் இன்க்ளைன்ட் போத் ஹச்பி அண்ட் பிபி. இப்போ இந்த டயக்ராம் பார்த்ததுக்கு அப்புறம் இது என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரொஜெக்ஷன், இது என்ன அப்படின்னா இன்க்ளைன் டு ஹச்பி 50 டிகிரிக்கான டயக்ராம், இது என்ன அப்படின்னா இன்க்ளைன் டு விபி 35 டிகிரிக்கான டயக்ராம், சரிங்களா. ஸோ இப்போ இதில் ரைட் சைடு மெத்தட் எப்படி அப்ளிகபிள் ஆயிருக்குன்னு பாருங்க. ரைட் சைடு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணோம்ல, அது எப்படி அப்ளிகபிள் ஆயிருக்கு அப்படின்னா, நீங்கள் இனிஷியலாக என்ன பண்ணீங்க, எட்ஜை வந்து ரைட் சைடு எடுத்தீங்க, அதனால தான் ரைட் சைடு பாயிண்ட்டு டச் பண்ணுற மாதிரி வச்சிங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த எட்ஜை ரைட் சைடில் எடுத்தீங்க, ஏபிங்கிற எட்ஜ் தான் என்ன பண்ணியிருக்கீங்க ரைட் சைடு எடுத்திருக்கீங்க, அந்த ஏபிங்கிற எட்ஜ் தான் ஃபைனலாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எக்ஸ்ஒய் லைன் மேலே டச் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ரைட் சைடு எடுக்காமல் ஒன்று ரைட்டு ஒன்று லெஃப்ட்டுன்னு மாற்றி மாற்றி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ரைட் சைடில் எடுத்திருக்க எட்ஜ் வந்து இங்கே டச் ஆகாது. நான் ஏபிங்கிற எட்ஜை தான் ரைட் சைடு எடுத்திருக்கேன், ஃபைனல் டயக்ராம்லேயே எனக்கு ஏபி தான் என்ன வந்திருக்கணும், எக்ஸ்ஒய் லைன் மேலே டச் ஆகி வந்திருக்கணும். அப்படி வந்தால் தான் சம் கரெக்ட். ஸோ நீங்கள் ரைட் சைடு மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா டயக்ராமையும் ரைட் சைடே வச்சுட்டே வருவீங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் அப்படின்னா நீங்கள் ரைட் சைடில் எடுத்த எட்ஜு ரெஸ்டிங் கண்டிஷனுக்கு வந்துடும். Okay, this is how we can draw the projection of planes which is inclined both HP and VP. Thank you.